நடிகர்கள் சிம்பு மற்றும் வடிவேலு மீதான தடைய தயாரிப்பாளர் சங்கம் நீக்கினது பத்தி நடிகர் விசால் கருத்து தெரிவிக்க மறுத்திருக்காரு. நடிகர் விசாலோட பிறந்த நாள கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி அவரோட ரசிகர்கள் கொண்டாடினாங்க. அதே நாளில் தான் அவர் நடிச்சிட்டு இருந்த வீரமே வாகை சூடும் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த நடிகர் விசால் கிட்ட தயாரிப்பாளர் சங்கம் சிம்பு மற்றும் வடிவேலு மீதான தடையை நீக்கியிருக்காங்க, அது பற்றி ஏதாச்சும் பேசுங்கன்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொன்னார் விசால். அதுக்கப்புறம் வடிவேலு பற்றி மறுபடியும் செய்தியாளர்கள் அழுத்தி கேட்டாங்க. அப்போ ஒரு ரசிகனாக நடிகர் வடிவேலு மறுபடியும் நடிக்க வர்றத வரவேற்கிறேன். கடினமான சூழ்நிலைகள் மற்றும் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கவுண்டமணி இல்லைன்னா வடிவேலுவோட நகைச்சுவை காட்சிகளை தான் முதல்ல பார்ப்பேன். வடிவேலு மக்களை தன்னோட நகைச்சுவையால் மகிழ்விச்சிட்ருக்காரு, அது சாதாரண விஷயம் இல்லை. நீண்ட இடைவேளை ஆயிடுச்சு, பரவாயில்ல. அவர் நிறைய படங்களில் நடித்து மக்களை மகிழ்விக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு விசால் சொல்லியிருந்தார். ஆனால் சிம்பு பற்றி பேச மறுத்துட்டாரு. இவர் பெரிய இவர் விசால்கிட்டலாம் போயிட்டு பத்திரிகையாளர்கள் சும்மாவும் இருக்க மாட்டாங்க, அவர்கிட்ட போய் ஏன் சிம்புவை பற்றி கேட்குறாங்க. இந்த பத்திரிகையாளர்கள் ஏதாச்சும் ஒரு கேள்வியை யாருக்கிட்டையாச்சும் கேட்டு ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடுறது.